டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் எழுமுறை சிகிச்சை மருத்துவ பகுதியில் மூட்டு திரவப்பை அழற்சி நோய், அதாவது ஆங்கிலத்தில் பர்சைட்டிஸ் என்று சொல்லப்படுகிறது. முதலில் பர்சா என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பர்சா என்பது திரவப்பை மூட்டினுள் ஆங்காங்கே இருக்கும். அது எலும்பு உராய்தலை தடுப்பதற்கும் தசை நாண்கள் ஒன்றோடு ஒன்று உறையாமல் இருப்பதற்கும் மூட்டு இயக்கத்தை வழுவழுப்பாக உருவாக்குவதற்கும் குஷன் போன்ற, அதாவது ஒரு பஞ்சு மாதிரி இருந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளது அந்த பர்சாங்கிற திரவப்பை. அந்த திரவப்பையினுடைய பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த உராய்தலை தடுத்து செயல் இயக்கத்தை, மூட்டினுடைய செயல் இயக்கத்தை பக்குவப்படுத்துவதற்காக உள்ளது தான் அந்த திரவப்பை. இதனுடைய காயங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் பெரிய பெரிய ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த காயங்கள் ஏற்படும். எங்கெல்லாம் பெரிய ஜாயிண்ட் இருக்குது, ஷோல்டர் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், அடுத்தபடியாக இடுப்பு பூட்டு, அந்த போன்ற பகுதிகளில் இந்த பர்சா அதிகமாக காணப்படும். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய மூமெண்ட்டை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த ஜாயிண்ட்டை. இப்போ முட்டியில் வந்தால் ப்ரீ பெட்டலார் பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்பகுதி திரவப்பை அழற்சி நோய், மூட்டு முன்பகுதி திரவப்பை அழற்சி நோய். இது எவ்வாறாக வரும் அப்படின்னா, இந்த வேலை செய்கிற இவங்க பார்த்திங்கன்னா, இதற்கு மறுபெயர் வந்து ஹவுஸ்மேட் நீன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, முட்டி போட்டு அந்த வீடை கழுவுவாங்க, சில இதெல்லாம் துடைப்பாங்க. அப்படி முட்டி போட்டு துடைக்கும் போது அவர்களுக்கு அந்த தரையினுடைய சமன்பாடு அவங்களுக்கு உறுத்துவதால் அந்த முட்டிக்கு எலும்புக்கு முன்னாடி உள்ள திரவப்பை வந்து காயமாகி அப்படியே வீக்கம் ஏற்படும். இது போன்று அதிக நேரம் கையை காலை ஊன்றி கொண்டு சில பேர் வந்து வேலை செய்வாங்க. வேலை பழு காரணமாகவும் அவங்களுக்கு இப்போ ஒத்த காலை ஊன்றிட்டு இன்னொரு காலை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த ஒரு காலினுடைய பழுன்னா இடுப்பு பூட்டை பாதிக்கக்கூடிய ட்ரொகான்டிக் பர்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அழற்சி நோய் காயப்படும். அடுத்தது இந்த மூட்டு, இந்த இதில் வந்துட்டு ஆலிக்ரானன் பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கை பகுதியில் வரும். அது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் சடனாக ஆக்டிவிட்டி போவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முழங்கை பகுதியில் அந்த பர்சைட்டிஸுங்கிற ஒரு திரவப்பை அழற்சி காணப்படும். மேலும் இங்கே ஷோல்டரில் பார்த்திங்கன்னா, அந்த பந்து கிண்ணம் மூட்டுக்கு இடையில் உள்ள ஒரு எலும்பு ரெண்டுத்துக்கும் இடையில், பந்துக்கும் கிண்ணத்துக்கும் இடையில் சப் டெல்டாய்ட் பர்சைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு திரவப்பை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான மூட்டுகள் என்பதால் அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஏற்படக்கூடிய அந்த திரவப்பை இழைவின் காரணமாக, எலும்பினுடைய திடீர் அதிர்வு காரணமாக அது புண்ணாகி உள்ள பர்சைட்டிஸ் என்ற ஒரு இதை வந்து மருத்துவ நிலையை உருவாக்கும். அந்த மருத்துவ நிலை என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த இயக்கத்தை செயல்படுத்த தான் வந்து அந்த திரவப்பை இருக்குது. இப்போ அது காயப்பட்டால் இயக்கம் எப்படி நடக்கும், பண்ண முடியாது. ஸோ அந்த வலி வந்து மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும், அவங்களால ஃப்ரீயாக வந்து ஒரு செயலை செய்ய முடியாது. டக்குன்னு நீட்டணுன்னா அப்படி கையை அப்படியே மெதுவாக தான் நீட்டுவாங்க, பட்டுனு மடக்கணும்னா மடக்க முடியாது. கையை உயர்த்தணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே இது பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வலிக்குதுன்னு விட்டுருவாங்க. ஸோ இது போன்ற இந்த இதை வந்து அறிகுறிகள் இருக்கும். ஸோ இது வந்து அதனுடைய மெயின் முக்கியமான அறிகுறிகள் என்னவென்று பார்த்தா, அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வீக்கம் இருக்கும், தொட்டால் வலி தீவிரமாக இருக்கும், செவந்து காணப்படும். அந்த பகுதி தீவிரமடைந்தால், அந்த வலியினுடைய காயத்தினுடைய இது தீவிரமாக இருந்தால் அந்த இடம் செவந்து காணப்படும். சிலருக்கு வந்து வெப்பமாக இருக்கும் அந்த, ஏன்னா பக்கத்தில் ஏதாவது தொற்று இருந்தால், தொற்றோ அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது வெப்பமாக மாறி அது சீழாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துக்கு உண்டு. ஸோ இது போன்ற காரணிகள். அப்புறம் சிலருக்கு வந்து இந்த முற்றிய நிலையில் அந்த உடம்பே ஜுரமாகி அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக வலி இருக்கும். ஸோ இந்த போன்ற அறிகுறிகளை நாம் கண்டுணர்ந்து நாம் எப்படி கண்டறியலாம் அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்ரே முறையில் கண்டறியலாம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் முறையில் கண்டறியலாம், செயல் மேனுவலாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படி தடவை பார்த்திங்கன்னா வீக்கம் வலி, அதை வச்சு அதனுடைய தீவிரத்தை கண்டறியலாம். இதற்கான இயல்முறை சிகிச்சை அது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பொசிஷன், அந்த ஜாயிண்ட்டையே அசைவை நிறுத்திடணும். அசைவை நிறுத்திட்டு அது பட்டயம் போல் வந்து ஒரு கவசத்தை கொடுக்கணும், ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம், ஐஸ் கொடுக்கணும், அடுத்தது கம்ப்ரெஷன் கொடுக்கணும், கால் பகுதியை அசைவு இல்லாமல் நிறுத்திடணும். அந்த வலி நிவாரணம் முழுசும் கிடைச்ச பிறகு அவர்களுக்கு பயிற்சி முறையை சொல்லி கொடுக்கணும். அவர்களுக்கு பயிற்சி முறை முழுவதுமாக இயல்முறை சிகிச்சை, எங்களை போன்ற இயல்முறை சிகிச்சை நிபுணர்களை கண்டறிந்து அவர்களுடைய பயிற்சி முறையை பார்த்தால் நீங்கள் வந்து முழுவதுமாக கொண்டு முடியாது. மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு மருத்துவ நிலையை நாம் அறிவோம். நன்றி, வணக்கம்.